கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிழ்ச்சிப்பாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 91 கடைசி வசனத்திற்கு முந்திய வசனமும் அதற்கு முன்பாக உள்ள வசனமும், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கவனப்படுத்துவேன். இங்கே இரண்டு வித காரியங்களை காண முடியும். ஒன்று, விடுவிப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன், அடுத்ததாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யாருக்கு இந்த கணம் என்றால், அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு. அவரிடத்தில் வாஞ்சியாய் இருத்தல் என்றால் என்ன? கிறிஸ்தவர்களை பிறந்த அனைவரும், கிறிஸ்தவர்களை வாழ வேண்டுமென்று விரும்புகிற யாவரும், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற யாவரும் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாஞ்சியாய் இருத்தல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில், கிறிஸ்துவை அளவுக்கு அதிகமாக நேசித்தல், அவரோடு கூட நடக்க விரும்புதல், அவரோடே வாழ விரும்புதல், அவருடைய சித்தத்தை மட்டும் செய்தல், அவருக்காகவே இருக்க விரும்புதல் என்று நாம் கூறுவோமானால் அது மிகுந்த உண்மையான ஒரு காரியமாக இருக்கும். பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன்தான் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கின்றான் என்று நாம் சொல்ல முடியும். அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கின்ற மனிதனுக்கு பரிசுத்தத்தை குறித்து யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற மனிதனுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ள யாரும் உபதேசிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவது மிகுந்த கடினமான காரியமாக இருக்காது. அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற மனிதனுக்கு அவரை நேசித்து அவருக்காக சகலவற்றையும் விட்டுவிட மிகவும் எளியதாயிருக்கும். அவனுக்கு உலகம் ஒரு பகையான ஒன்றாகும், சிலுவையே இன்பமான ஒன்றானதாகவும் காணப்படும். பாருங்கள், அந்த மனிதன் ஒரு நாளும் வாடிக்கையாளனாக இருக்க மாட்டான். ஒருவேளை தனக்கு சிலுவை கிடைக்கும் என்று தெரிந்தாலும், சிலுவை சுமப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சற்றேனும் சிரேனோ ஊரானாகிய சீமோனைப் போல சுமப்பதற்கு ஆயத்தமாயிருப்பான். அவனும் ஒருவேளை அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வந்தவன்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் படுகின்ற வேதனைகளையும் அறிந்தபோது சற்றாகிலும் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனுடைய பாக்கியத்தை பாருங்கள், இன்று வரைக்கும் சிரேனை ஊரானாகிய சீமோன் பேசப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிப்போமானால் நாம் இவ்வுலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிற மனிதனுக்கு பாடுகளை சுமப்பது கடினமானதாக இருக்காது, அது மிகவும் லகுவானதொன்றாகவே காணப்படும். யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய மாமனார் வீட்டில் மாமனாருக்காக வேலை செய்வது யாக்கோபுக்கு கடினமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் ராகேலின் மேல் அவர் வைத்த பிரியத்தால், ராகேலை நேசித்ததினால், ராகேல் மேல் அளவுக்கு அதிகமான அன்பு இருந்ததினால், ராகேலோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க, ராகேலோடு கூடவே இணைந்திருக்க அவர் விரும்பினதினால், தன்னுடைய மாமனாருக்காக மாமனாரிடத்தில் ராகேலுக்காக வேலை செய்வது கடினமாக இருக்கவில்லை. கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கிறிஸ்துவின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறவர்கள் அவருடைய நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவருடைய நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தின் மேல் அளவு கடந்த பாசமுடையவர்களாக, வேதத்தை நேசிக்கிறவர்களாக அவருக்கென்று வாழ்வதற்கு தனி ஒரு தீர்மானம் பண்ணினவர்களாக காணப்படுவார்கள். பாருங்கள், இதற்கு ஆதாரமாக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோமானால், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு நேராக வருவோமானால், அங்கு வேதம் சொல்கிறது, தூரா என்னும் சமபூமியிலே ஒரு பொற்சிலை பண்ணிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. அந்த சிலையை வணங்கும்படி தேசத்தின் குடிகள் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே 3 வாலிபர்கள் நிற்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய
யகோவாவை தவிர எங்கள் தேவனை தவிர வேறு எந்த சிலையையும் வணங்க மாட்டோம். ஒருவேளை எங்களுடைய ஜீவன் போனாலும் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எங்கள் தேவனை நேசிக்கிறபடியினால், அவர் மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காமற் போனாலும், எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே முடிவுக்கு வந்தாலும் அதை குறித்து நாங்கள் கவலை கொள்வதில்லை என்று வைராக்கியமாக நிற்பதே நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அதனுடைய விளைவு என்னவாயிற்று என்று நாம் கேட்போமானால், ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த அக்கினியின் நடுவிலே அவர்களை பாதுகாத்தார். பாருங்கள், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். இந்நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் அந்த எரிகிற அக்கினி சூளையின் ஆபத்திலே தப்புவித்தார். அடுத்ததாக என்ன நடந்தது என்றால், அதே மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு அவர்கள் மூவரும் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். உயர்வு வர வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷன் வர வேண்டும், நான் உயர்ந்த பதவியிலே நான் இருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வேதம் உங்களுக்கு சொல்கின்ற பாதை என்னவென்றால், வேதம் உங்களுக்கு கற்பிக்கின்ற பாதை என்னவென்றால், அவரிடத்தில் வாஞ்சையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உயர்வு உங்களை தேடி வரும். அவருக்காகவே வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு இருங்கள். ஒரு நாளும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக நான் வேறு எவர்களையும் மகிமைப்படுத்த மாட்டேன். அவரை மாத்திரமே மகிமைப்படுத்துவேன், அவரை மாத்திரமே உயர்த்துவேன் என்று தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தேசத்திலே உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக நாம் இன்னொரு வாலிபனை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதே அதிகாரத்திலே, ஆறாவது அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு சட்டம் தேசத்திலே பிறப்பிக்கப்படுகிறது. அந்த சட்டம் என்ன சட்டம் என்னவென்றால், அப்போ நாம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பார்ப்போமானால், ஏழாவது வசனம் இவ்வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவரும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே ஒரு உத்தரவு வருகிறது, ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. தானியேல் இதை தெளிவாக அறிந்தவர்தான். ஆனால் அவருக்கு அதையெல்லாம் குறித்து கவலை இல்லை. என்ன சட்டம் வந்தான், எப்படிப்பட்ட காரியம் வந்தால் என்ன, நான் தினம் 3 வேளை நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பது என்னுடைய கட்டளை, இல்லாவிட்டால் எனக்கு நியமிக்கப்பட்டது. எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே அப்பாவை நோக்கி பொறுமையோடு ஓடுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே என் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவரை தவிர வேறு யாரிடத்திலும் என் காரியத்தை குறித்து நான் சொல்ல மாட்டேன் என்கிற வைராக்கியம் இருந்தபடியினால், பாருங்கள், சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டார். சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிவடைந்ததா, சிங்கங்களின் கெபியிலே அவர் அழிந்து போனாரா என்று கேட்போமானால், ஆறாவது அதிகாரத்தின் கடைசியிலே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன் ஜெயமாயிருந்தது? அவரிடத்தில் வாஞ்சியாயிருந்தான். தன்னுடைய காரியங்களை அவரை தவிர வேறு யாரிடத்திலும் சொல்லுவதற்கு விருப்பப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை காணும்போது ஒரு நம்மால் முடிந்தவரை ஒரு 10-15 பேரிடத்திலாவது நம்முடைய காரியங்களை குறித்து அழுது வேதனையோடு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அது ஒரு விதத்தில் பார்த்தால் நம்முடைய வேதனையை சற்று குறைப்பதாக நமக்கு தோன்றும்.
ஆனால் நம்முடைய பரமபிதாவினிடத்திலே நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருப்போமானால் அதை நாம் நம்முடைய கடமையாக நினைத்து செய்வோமானால் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நாம் தீர்மானம் பண்ணி அப்படியே நடப்போமானால் பாருங்கள், நம்முடைய காரியம் ஜெயமாயிரும் இருக்கும். நாம் உயர்த்தப்படுவோம். நம்மை குறித்து இப்படி சொல்வார்கள், அவருடைய காரியம் எல்லா விதத்திலும் ஜெயமாயிருக்கிறது, கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்து ஜெயத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வழி நடத்துவார். ஒரு நாளும் ஒரு குறைவையும் ஒரு வேதனையையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இன்றைக்கு சிங்கங்களின் நடுவிலே போடப்பட்டது போல உணர்கிறீர்களோ, அக்கினியின் நடுவிலே தூக்கி எறியப்பட்டது போல உணர்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட அங்கே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மத்தியிலே இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி காப்பார். தேசத்திலே உயர்ந்த பதவியிலே வைப்பார். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாயிருக்கும்படி அற்புதம் செய்து உங்களை வழி நடத்துவார். அவரே தேவன் என்பதை நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் யாவரும் கண்டு மகிமைப்படுத்தும்படி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கேட்க நீ தந்த சாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்க அப்பா நாங்கள் உயர்த்தப்பட கிருபை தாரும். உம்மை நேசிக்க உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிய கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.